هيا على الفلاح. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவோடு நாம் நடக்கிற முறையில் நடக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே அழகாக பேசுவான். முதலில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே இந்த வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. நீ கல்வியை தேடுவதற்கு முன்னால் இல்லல்லாஹுவை அறிந்துகொள். நீ என்ஜினியர் ஆவதற்கு முன்னால் இல்லல்லாஹுவை அறிந்துகொள். நீ டாக்டர் ஆவதற்கு முன்னால் அறிந்துகொள். நீ எந்த துறையை தொடுகிறாயோ அதற்கு முன்னால் அறிந்துகொள். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையே அழகான வார்த்தை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள எவ்வளவு அழகான ரகசியத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் தெரியுமா? அல் குர்ஆனுக்கு நிறைய பேர்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். இந்த விளக்கம் எழுதியவர்களிலேயே கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பிலே விளக்கம் எழுதியவர் ஃபைசி. என்ன வித்தியாசமான விளக்கம்? நிறைய பேர்கள் தப்சீர் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் இவருடைய தப்சீரிலே புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. அவர் அலீஃபை பயன்படுத்துவார், அவருடைய தப்சீரில் பா வரவே வராது. தப்சீர் முழுக்க பா வராது, தே வராது, சே வராது, ஜீம் வராது, எல்லாத்திலும் புள்ளி இருக்கு. ஹே வரும், ஹே வராது. புள்ளி உள்ள எழுத்துக்களை அவர் பயன்படுத்தியதே இல்லை. அதற்கு அவர் காரணம் எழுதுகிற பொழுது எழுதுவார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையில் அல்லாஹ் புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. காரணம், அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக புள்ளி உள்ள எழுத்துக்களை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தவே இல்லை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், அந்த கலிமாவையும் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? அவனுடைய எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் உணர்ந்தாக வேண்டும். சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சொர்க்கத்தில் இருக்கிற ஊர்லீன்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஊர்லீன்களினுடைய எச்சில் கடல் நீரில் ஒரே ஒரு சொட்டு எச்சில் கலந்தால் கடல் நீர் இனிப்பாகும். ஒரு சொட்டு. பண்புக்குரியவர்களே, வந்த சொர்க்கம் எதனால் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது? எல்லா நியமத்துக்களையும் கொண்ட சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை பெற்றுத் தருவது எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை. சாதாரணமாக ஒரு கிராம் தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் அதற்குரிய மனத்தை கொடுத்து வாங்க வேண்டும். சொர்க்கத்தை வாங்குவதாக இருந்தால் ஆக உயர்ந்த நியமத்தாக இருக்கிற சொர்க்கம் அது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்குள் இருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய சக்தி என்ன? சொர்க்கத்தையே வாங்கி கொடுக்கிற இந்த வெயிட்டான வார்த்தை, நம்ம சர்வ சாதாரணமாக பேசுகிறோமே, சொர்க்கத்தில் இருக்கிற அஜருள் அஸ்வது கண்ண உலகத்தில் யாராவது வாங்க முடியுமா? உலகத்திலே ஹஜருள் அஸ்வது கல்லுக்கு விலை நிர்ணயம், நிறைய கல்லுக்கு விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் ஹஜருள் அஸ்வது கல்லுக்கு உலகத்திலேயே யாரால் விலை நிர்ணயம் செய்ய முடியும்? உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, அதுக்கு நிகர் இல்லை. சொர்க்கத்தினுடைய ஒரு கல், சொர்க்கத்தையே கொடுக்கிற மந்திர சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்குள்ளே அல்லாஹ் தன்னுடைய எல்லா தன்மைகளையும் உள்ளே வைத்திருக்கிறார். எதை கொண்டு போய் ஃபிட் பண்ணினாலும் உள்ள இணையும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஹ்பூத இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர கிடையாது. லா ரஸ்ஸாக இல்லல்லாஹ், ரிசுக்கு கொடுப்பவன் அவனை தவிர கிடையாது. லா ஆதில இல்லல்லாஹ், நீதவான் அவனை தவிர கிடையாது. லா சமீக இல்லல்லாஹ், பார்ப்பவன் அவனை தவிர கிடையாது. லா வசீர இல்லல்லாஹ், கேட்பவன் அவனை தவிர கிடையாது. லா ஹக்கீம இல்லல்லாஹ், ஞானி அவனை தவிர கிடையாது. லா அலீம இல்லல்லாஹ், அறிந்தவன் அவனை தவிர கிடையாது. எல்லாத்தையும் கூப்பிடலாம். வல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகாக இந்த களிமாவை இணைத்து வைத்திருக்கிறான், தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் இந்த களிமாவை நாம் அறிந்தோமா? வல்லாஹுவின் ஆற்றலை அறிந்தோமா? அன்பிற்குரியவர்களே, தூண் இல்லாமல் வானத்தை படைத்த ரப்பல் ஆலமீனை பற்றி என்ன தெரிந்தோம்? அவன் அலி,
உலகத்தில் அவனை விட அறிந்தவன் யாரும் இல்லை. ஆலமரத்து அடியிலே ஒருவன் போய் படுத்தானா? ஆலமரத்து அடியில படுத்துக்கொண்டே மேலே பார்த்துக் கொண்டிருக்கிறான். சின்ன சின்ன பழம், ஆலம்பழம் எவ்வளவு இருக்கும், அவன் மனதிலே ஓடுகிறது, இவ்வளோ பெரிய விழுதுகளை விட்டு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மரத்துக்கு இத்தினூட் பழம் தானே. சின்ன சின்ன வேர்லனா பெரிய பெரிய தர்பூசணி, பெரிய பெரிய சொரக்கா பூசணிக்கா சின்ன சின்ன வேரை ஓடிக்கொண்டிருக்கிறது பூமியில. ஆனா இவ்வளவு பெரிய மரத்துக்கு இத்தினூடு பழம் தானே. இறைவன் என்று ஒருவன் இருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு அவன் தூங்கினான். மேல இருந்து தலையில ஒரு பழம் விழுந்துச்சு. சட்டென்றது, தலை தெரித்ததை போன்றிருந்தது. விழித்து பார்த்தான், தலை தெரிக்கவில்லை, பழம் தான் தெரித்திருந்தது. உடனே முடிவு பண்ணிட்டான், கண்டிப்பா இறைவன் ஒருவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். மரத்துக்கு ஏத்த மாதிரி மேல பழத்தை கொடுத்து அது என் தலையில விழுந்துருச்சுன்னு சொன்ன. தலை வெடித்திருக்குமே, ஆலமரத்திற்கு அடியிலே மக்கள் வந்து ஒதுங்குவார்கள், படுப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு அதிலே சிறிய பழத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னான். அவன் அழிவில்லையா? இந்த ரோஜாவுக்குள்ள மலரை எவ்வளவு அழகாக சுருட்டி வைத்திருக்கிறான். ரோஜாவுக்குள்ள அது மலர்கிற பொழுது பாருங்க, அது விரிந்ததற்கு பிறகு மனித முயற்சிகள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் மிஷினை வச்சு அதே மாதிரி சுருட்டி உருவாக்க முடியுமா? உடனே ஒன்று சேர்ந்தாலும் முடியாது. காயாக இருக்கிற பொழுது துர்நாற்றத்தை வைத்த இறைவன் அதுவே மலர்கிற பொழுது மனத்தை உள்ளே கொடுக்கிறானே, எவ்வளவு பெரிய கண்ணிற்குரியவர்களே. அந்த அல்லாஹ்வை முதலில் அறிந்தோமா? யார் அல்லாஹ்? அரசனுக்கும் அவன் கொடுக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிசுக்கை கொடுப்பவன் அல்லாஹ் தானே. நவீன சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை நினைவூட்டுவேன். கண்ணிற்குரியவர்களே, எறும்பு பேசின உன்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா போகும். பரவாயில்லையே, நீ எறும்பு பேசுதே, எறும்பு சொல்லுமா இல்லையா? சுலைமானோட படையோடு வர்றாரு, ஓடி போய் ஒழுதிக்குங்க, யாரும் விதிப்பற்ற வேண்டாம். அந்த தலைமை எறும்பு பேசுவதை கேள்விப்பட்டு வாவான் கூப்பிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாராட்டுகிறார்கள். உலக சக்கரவர்த்தி, எறும்பே உனக்கு என்ன வேணும் கேள் தர்றேன், நீ உன்னுடைய இனத்தை பாதுகாத்துட்ட. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க அது ஒரு ஜிலேபி கேக்கும், கொடுத்தா ரெண்டு வருஷம் சாப்பிடும், எறும்பு எவ்வளவு நாள் சாப்பிடும், ஒரு லட்டை கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கும். என்ன கேட்ட போகுது, நீ என்ன வேண்டாலும் கேளு தர்றேன். அந்த எறும்பு சொன்னது, அன்தல் ஆஜிஸ், சுலைமான் நீ ஏன் பிச்சைக்காரன் என்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து உட்கார்ந்து இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அன்தல் ஆஜிஸ், நீ ஏன் பிச்சைக்காரன். அடுத்து ஒரு மசாலா பேச்சு பாருங்க, வத்தாலிமும் மினல் ஆஜிஸ் கைரு ஜாயிஸ், பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னு ஒரு மசாலா சொல்லுச்சு. பிச்சைக்காரன் உட்காந்து ஒரு 500 ரூபா நோட்டா எண்ணிட்டு இருக்கிறான், யாராவது ஒருத்தன் போய் ஒரு 4000 ரூபா கடை கொடுறான்னு அவன் கேட்டா, உலகத்துல பிச்சைக்காரன் கடை கேட்டவன பாத்திருக்கீங்களா? கேட்டா இவனோட இவன் பெரிய பிச்சையாயிருவான். அந்த எறும்பு சொல்லுச்சு, வத்தாலிமும் மினல் ஆஜிஸ் கைரு ஜாயிஸ், பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததே கோபம், நான் பிச்சைக்காரனா, ஏதோ வேண்டாம் தரேன். எறும்பு சொல்லிச்சு, ரெண்டே ரெண்டு தான் எனக்கு வேணும், ரிதுனி ஒமரி ஓ ரிசுக்கி, என் வயசை கொஞ்சம் நீளமாக்கிரு, என் ரிசுக்க கொஞ்சம் அதிகமாக்கிரு சுலைமான், இந்த ரெண்டும் தான் எனக்கு வேணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ரெண்டு ஏன் கட்டுப்பாட்டுல இல்லையே? எறும்பு சொல்லிச்சு, யாரு கட்டுப்பாட்டுல இருக்கும் அவன்கிட்ட என்னால வாங்க தெரியும். நீ எப்படி பிச்சை கேட்கிறாயோ அதே மாதிரி நானும் அவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். எறும்பு எனக்கு பாடம் நடத்தியது என்று பேசுவார்கள் நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவர்கள். ரஸ்ஸாக் அல்லாஹ் தான், அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, லா சமி லா பசீர், அல்லாஹ் தானே கேட்பவன். நமக்கு பின்னாடி இருந்து பேசினாங்க தெரியாது, செல்போன்ல பேசிக்கிட்டே இருப்பாரு, முன்னாடி இருக்கிற திட்டிக்கிட்டே இருப்பான், ஒரு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அவரை பார்த்து.
இது பேசினா அடுத்த ஒரு பேசுறது கேட்கல. ஆனால் ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அவரவர் உள்ளத்திலே அவரவர் தேவைகளை, ஒரே தேவை அல்ல, அனைத்தையும் கேட்கிறார்கள், நினைக்கிறார்கள், கேட்கிறார்கள். அத்தனையும் அறிந்து கொடுக்கிற அல்லாஹுவின் ஆற்றலை என்றைக்கு அவர் யோசித்தோமா? அவனை விட பசி உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? அகப்பார்வை கொண்டவன், கருங்கடலில் இருக்கிற எறும்பு ஊறுவதை அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறானே. அன்பிற்குரியவர்களை என்னை பார்க்கிறோம், தன்னுடைய எல்லா தன்மைகளையும் இந்த கலிமாவுக்குள்ளே அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய மொத்த அஸ்மாவுல் ஹுஸ்னா 99, ஆனால் சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள் 3000 பெயர்கள் இருக்கிறது. 3000 பெயரையும் தாங்கி நிற்பது இந்த கலிமா.